உழுவினை உறுத்து வந்து ஊட்டுமா. இன்னைக்கு நீங்க ஒரு பாவம் அறியாத பச்சை பாலகனா இருக்கலாம். ஏதோ ஒரு தொந்தரவு வந்துட்டே இருக்கே, என்னது? எங்கேயாவது போய் ஜாதகத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பார்ப்பார் ஜோதிடர். முன்னோர் சாபம் இருக்குப்பா, இப்படி போய் பரிகாரம் பண்ண, இந்த மாதிரி பண்ண அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். சொல்லுவார் தானே? யாரு செஞ்ச தீவினையோ தெரியல. இன்னைக்கு இந்த மாதிரி விடுஞ்சிருக்கு. ஒரு பாவம் அறியாதவன் அவன், அவனுக்கா ஒரு அப்படின்னு இவங்க பேசுவாங்க அவங்கள பத்தி. அப்போ நமக்கு இந்த ஏழு பேருமே சிறப்பாக வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்ல இயலாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவர்களை அப்படி காரண காரியமாக ஆக்கியிருக்கலாம். சரிங்களா? அது எப்படி அதில் இருந்து விலகி கொள்வது, விலக்கி வைப்பது? இங்க இல்லைங்களா? சரி, நம்மளோட போட்டு இந்த பிரச்சனை யாருக்கு சொல்லக்கூடிய அதுல மிக முக்கியமான வழிபாட்டை சேர்ந்தவர்கள். அந்த அம்பிகை கிட்ட சொன்னோம்னா கண்ணனுடைய போகும். எப்படி போகும் தெரியுமா? தோடுடையோடி காடுடைய சுடலை பொடி பூச்சிய ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்த அருள் செய்த பீடுடைய பிதமா புறமேவிய பெம்மாங்கி வண்ணந்து ஏ அருணிறைய மதை வெள்ள முனிய பொய்கெடிய பிரமா புறமேவிய பெம்மாங்கி வன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உதை செய்த திருநெறிய தமிழ் வல்லவ தொழ்வினை தேர்தல் எளிதாவே, தொழ்வினை தேர்தல் எளிதானே. எளிதான விஷயம் உங்க தொழ்வினை, மிகவும் சிம்பிள் சாதாரண விஷயம். எப்படி தெரியுமா? வராகி வழிபாடு. வராகி வழிபாடு செய்தால் தொழில்வினைகள் நீங்க பெற கட்டாயம் உங்களுக்கு அந்த வழிவு மாற்றம் கிடைக்கும். கண்கள் கலங்க வேண்டாம், மனதில் திடத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டக்கூடிய மகாசக்தி வாராகி மட்டும்தான். அவளே இன்றும் ரத்தாட்சண்யமானவள். ஆக அந்த அம்பிகை இந்த கலகத்தில் எழுந்தருளச் செய்ய வேண்டும். பிரதான மூர்த்தியான இங்கே வராகி எழுந்தருளி இந்த பஞ்சமி பூஜையை இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்காக இந்த வழிபாடை, இந்த ஏற்பாட்டை நமக்காக ஸ்ரீலஸ்ரீ சஞ்சீவி சுவாமிகள் மிக வெகு சிரத்தையோடு ஒவ்வொரு பஞ்சமி காலங்களிலும் இந்த யஜ்ஞத்தை நமக்காக உருவாக்கி வச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் கிளம்பி வரப்போறோம், வீட்டை விட்டு கிளம்பி வருவோம். சொல்லலாம் துயரங்களை இந்த வினாடியிலிருந்து அகற்றக்கூடிய சக்தி இந்த இல்லத்திலே, இந்த இடத்திலே இருக்கிறது. அதை மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களில் விட்டு விட்டு நிம்மதியாக செல்லுங்கள். அக்னிம்பே ஸ்ரீ அஸ்வாரூடாவாராகி தேவியை நமோ நமாக. மாதர்மே மதுமேட பத்னி மகிஷ பிராணாபகாரோக்கியமே.
श्री वरसुद्धिवारागि अम्बिकागे त्यागामि आवाहयामि अर्चितलेन संप्रोक्ष मूलेन भाग्य आवाहनतापन सन्निधान सन्निरोधन अवकुंडन दिग्बंधन देनु दानत्रिग नमस्कार मुद्रां समर्पयामि योनि मुद्रां समर्पयामि आसनं समर्पयामि अर्घ्यं समर्पयामि पादयोः।